சுவாசித்தலின் போது உள் சுவாச காற்றிலும் வெளி சுவாச காற்றிலும் உள்ள வாயுக்களின் அளவு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது கீழே. அதில் வாயுக்கள் உள் சுவாசத்தின் போது எவ்வளவு இருக்கிறது, வெளி சுவாசத்தின் போது காற்றில் எவ்வளவு கலந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். உள் சுவாசத்தின் போது ஆக்சிஜனுடைய அளவு 21% இருக்கிறது. அது உடலுக்குள் சென்று மீண்டும் வெளி சுவாசமாக வரும்போது அது 18% குறைகிறது. அதுபோலவே கார்பன் டை ஆக்சைடானது உள் செல்லுகின்ற பொழுது 0.03% இருக்கிறது. அது வெளி சுவாசத்தின் போது 3% கூடுகிறது, 100 மடங்கு கூடுகிறது. நைட்ரஜன் ஆனது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 78% இருக்கிறது. வெளி சுவாசத்தின் போதும் அதே அளவு தான் இருக்கிறது. நீர் அளவானது உள்ளே செல்கின்றது குறைவாக இருக்கிறது, வெளியே விடுகின்ற பொழுது வெளி சுவாசத்திலே அதிகமாக இருக்கிறது. இருந்து என்ன தெரியாது, ஆக்சிஜனுடைய அளவு குறைகிறது. உள் சுவாசத்தின் போது அதிகமாக இருக்கின்ற அளவானது வெளியே வருகின்ற பொழுது குறைகிறது, ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு உள்ளே சென்று மிக குறைந்த அளவை செல்கிறது, உள்ளே சென்று ஆக்சிஜன் எல்லா மாற்றங்களையும் செய்து வெளியே வருகின்ற அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது, கிட்டத்தட்ட 100% அளவுக்கு வெளியேற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.